ஹலோ, அன்றைக்கி வழக்கம் போல் நான் ரொம்ப பிஸியாக ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது ஃபேமிலி குரூப்லேருந்து ஒரு மெசேஜ், பர்வதமலைக்கு போகிறோம் வரியா அப்படின்னு. நானும் 2 வருஷமாக உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மாரடிச்சு என் மென்டல் ஹெல்த் ரொம்ப அடி வாங்கியிருந்ததால் ஒரு ஆன்மீக பயணம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த பர்வதமலை ட்ரிப்புக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். யூடியூப்பில் போய் அதை பற்றி தேடினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் இல்லை, ஒரு அட்வென்ச்சரஸ் பயணம்னு. வழக்கமாகவே நம்ம யூடியூபர்ஸ் மெத்து பக்கோடா சாப்பிட்டுட்டு முட்டை போண்டா சாப்பிட்ட மாதிரி ஓவராக ஃபீல் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பர்வதமலை தொடர்பான நான் சர்ச் பண்ணி பார்த்த வீடியோஸ் எல்லாமே, தில்லிருந்தா ஏறிப்பார், திகிலான பர்வதமலை, பயமுறுத்தும் பர்வதமலை, டெரரான வீடியோஸாக இருந்துச்சு. இவனுங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, நம்மளே நேரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலான்னு பர்வதமலைக்கு போகிறதுன்னு கிளம்பிட்டேன். வாசலில் கால் எடுத்து வச்சது தான் தாமதம். மழை வந்துச்சு, வெள்ளமே வந்தாலும் இந்த ஆன்மீக பயணம் நின்றுவிடக்கூடாதுங்கிற ஒரு ஆழ்மன உந்துதல் எனக்குள்ளே இருந்ததால் மழையை கூட கண்டுக்காமல் கிளம்பி போனோம். இந்த கூகுள் மேப்காரன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு வழியாக காலையில் 8 மணிக்கு கொண்டு போய் மலை அடிவாரத்தில் விட்டான். இறங்கி நின்னதுமே எங்கடா மலைன்னு கேட்டேன். அதோ அங்கே தெரியுது பாரு, அந்த மலை தான் அப்படின்னு கையை காமிச்சானுங்க. நிமிந்து பார்த்தா தூரத்தில் ஒரு மலை தெரிஞ்சுது. பட் வேர் இஸ் த கோயில், மலை உச்சியில் இருக்குன்னானுங்க. மறுபடியும் நிமிந்து பார்த்து மலை உச்சியை தேடினா மலை உச்சியை காணோம். மழை பெஞ்சது இல்லையா, கிளைமேட் மாறி மலை உச்சியே தெரியாத அளவுக்கு மேகங்கள் மூடி வச்சுருந்துச்சு. வெயிட், ஐ வில் ஷோ யூ. நான் என்ன பாகுபலியா, அவனாவது தமனாக்காக ஏறினா. கண்ணுக்கே தெரியாத அந்த மலை உச்சியை நோக்கி நடக்கும்போது கொஞ்சம் சோர்வாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 6th ஸ்டாண்டர்டில் சாக்ரிஸில் செகண்ட் வந்தவன் அப்படிங்கிற முறையில் எனக்குள்ளே ஒரு ஆத்லெட் மறைஞ்சிருக்கான். நடக்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. நாங்கள் நடந்துட்டு இருந்தது சமதளத்தில். இந்த சமதள நிலப்பரப்புலேயே ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தாதான் மலை ஏறுறதுக்கான இடத்துக்கு ரீச் ஆக முடியும். இந்த 4 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. இதை வெளியே சொன்னால் அசிங்கமாயிடுமேனு வெளியில் காமிச்சிக்காமல் மலை அடி வாரத்தை அடைஞ்சோம். அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போது சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கோயில். அங்கே அன்னதானம் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. நான் பெரிய டேஷ் மாதிரி, இங்கே கொடுக்குற ஃபுட்லாம் ஹைஜீனிக்காக இருக்காது, நான் எடுத்துகிட்டு வந்த பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து ரொம்ப ஸ்டைலாக நின்று சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி ஸ்லாண்டிங்கில் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு இந்த மலை ஏறுதலில் இருந்த விபரீதம் புரிஞ்சுது. மலை என்ன தான் 90 டிகிரி ஹைட்டில் இருந்தாலும் நீங்கள் ஏறுறப்ப அதை ஒரு 45 டிகிரி ஆர் 50 டிகிரியில் இருந்துச்சுன்னா அந்த ரூட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதுவே 25-30 டிகிரிலேயே நீங்கள் மலை ஏறணும் அப்படின்னா உங்களை கொன்றும். சாம்பார் சுத்தம் வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கலாம். இந்த 30 டிகிரிலேயே ஒரு 1.5 மணி நேரம் நடந்ததில் பாடி டயர்டாகி லைட்டாக சைடு வாங்கிச்சு. எடுத்துகிட்டு வந்திருந்த குளுக்கோஸ் பாக்கெட்டை பிரித்து ரோலெக்ஸ் உறிஞ்சுற மாதிரி கையில் கொட்டி வாயில் உறிஞ்சதுக்கப்புறம் தான் லைட்டாக கண்ணு தெரிஞ்சுது. ஒரு வழியாக மூச்சு பிடிச்சி ஒரு 3 மணி நேரம் நடந்ததில் பாதி தூரத்தை அடைஞ்சிருந்தேன். அங்கே ஒரு கல் மண்டபம் இருந்துச்சு, அதுதான் லேண்ட்மார்க்கு. நானாக மழை பெஞ்சால் மாடிக்கே போக மாட்டேன், இங்கே 1500 அடிக்கு மேலே ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் சொட்ட சொட்ட மாடியில் நினைஞ்சிட்டு இருந்தேன். சிவபெருமான் ரொம்ப சொதிச்சிட்டாரு. வெயிட், ஐ வில் ஷோ யூ. எப்படியோ நாக்குத்தல்ல ஒரு 4.25 மணி நேரம் ஏறி கோபுரத்தை விசிபிளாக கண்ணில் பார்க்க முடிஞ்சது. சரி, கோயில் வந்துடுச்சு போலான்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸு, கேம் அடுத்த லெவலுக்கு போச்சு. சரி, இப்போ எதில் ஏறணும் அப்படின்னு கேட்டதுக்கு 90 டிகிரியில் செங்குத்தாக ஒரு பாறையாலான ஒரு பெரிய மலையை என் கண்ணு முன்னாடி காமிச்சாங்க. ஓகே, அந்த பாறைக்கு இடுக்கில் ஒரு மூலையில் ஒரு துருப்பிடிச்ச இரும்பு கம்பியாலான ஒரு படிக்கட்டு செங்குத்தாக 90 டிகிரியில் இருக்குது. வெயிட், ஐ வில் ஷோ யூ. ரைட்ரா, ரைட்டு. இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு. எனக்கு இந்த 90 டிகிரி பாறையில் ஒரு துருப்பிடிச்ச ஏணியில் ஏறுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கும்போது மொட்டை மாடியில் மழை பெய்யறதுக்கு முன்னாடி சாதாரணமாக காத்தடிச்சாலே ஒருவேளை உலகம் அழிய போதோ. கிட்டத்தட்ட ஒரு 1800 அடிக்கு மேலே ஒரு 90 டிகிரி பாறையில்
ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு இரும்பு கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டுருக்கேன். நம்ம மைண்டு சும்மா இருக்குமா? ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் ஏறி வச்சுட்டு போ, அது கண்டிப்பாக நடக்காது. ஒரு 10 அடி அந்த தகர ஏணியில் ஏறி இருப்பேன். எங்கடா அங்கேருந்த ஏணியை காணோம்? பார்த்தா அதுக்கு மேலே அந்த பாறையில் ஏதோ ஸ்கூப் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு சின்ன குழி, அதில் தான் காலை வச்சு ஏறணுமா. ஒரு இரும்பு கம்பியை பாறைக்கு நடுவில் ஓட்டை போட்டு சொருகி வச்சுருந்தாங்க. பெசாமல் இறங்கிடலாமான்னு குனிஞ்சு பார்த்தா நோ நோ. அதில் பார்த்தாலும் நான் மட்டும்தான் இப்படி பயப்படுறேன்னா, இல்லை எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கா அப்படின்னு நிமிந்து பார்த்தா சிவசிவா ஓம் நமச்சிவாயன்னு ஒரே கரகோஷமாக இருந்துச்சு. எல்லாம் பக்தியில் கத்துறாங்கன்னு பார்த்தா பயபுள்ளைங்க எல்லாம் பயத்தில் கத்திட்டுருக்குங்க. ஒருவேளை பக்தியோட ஓம் நமச்சிவாயன்னு சொன்னால் தான் சிவபெருமான் நம்மளை சேஃபாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போவார் போல் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்னொரு பக்கம் எக்காரணம் கொண்டும் ஓம் நமச்சிவாயன் மட்டும் சொல்லிடாதரா அப்படின்னு எனக்குள்ளே இருந்த ஒரு ஏத்திஸ்ட் இன்னொரு பக்கம் இழுக்க, செத்து தொலைச்சிடாதரான்னு இன்னொரு பக்கம் உயிர் பயம் இழுக்க, ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்தேன். இது எப்படி இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட கழுத்தில் கத்தி வச்சு இப்போ நீ என்னை வணங்குறியா இல்லையா இல்லாட்டி கீழே தள்ளி விட்ருவேன். எல்லாரும் கோரசாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி இப்போ என்ன, சத்தமாக கத்தனா பயம் போயிடும், அதை எதை சொல்லி கத்தனா என்ன அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்னு மனசுக்குள்ளேயே கத்திக்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணேன். ஒரு வழியாக உச்சிக்கு வந்து சேர்ந்தோம். ஊருக்கு போனதும் ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்அப் ஒன்று பண்ணிடணும். ஒரு வழியாக மேலே போய் சாமி கும்பிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி கீழே வந்தால் அதே அன்னதான கூடத்தில் அடிச்சு பிடிச்சி வெரைட்டி ரைஸ் சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரே ஒரு கரண்டி தான். அதை தேவாமிர்தமாக வாங்கிட்டு வந்து அள்ளி வதக்கு வதக்குன்னு தின்னுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ஒரு வாரத்துக்கு காலை தூக்க முடியல. வெளிக்கு போனால் கூட வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான், இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்தா எந்திரிக்க முடியல. ஓம் நமச்சிவாய. எப்படியாவது எந்திரிக்க வச்சிடடா எப்பா ஆண்டவா.